ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். இங்கே கோபி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஹாப்பியாகி வர்றாங்க. அப்பாடா, என் எது நீ ஒளிஞ்சா, துரோகி அழிஞ்சா, அப்படி இப்படின்ட்டு பாக்கியா சீல் வச்சுட்டாங்க ஹோட்டலில் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்பாடா, இனிமேல் எனக்கு ஜாலி தான். எத்தனை வருஷம் பகை அம்மா, 30 வருஷமாக அவன் மேலே ஜென்ம பகை மாதிரி இருந்துச்சு. இப்போ தான் என் மனசே குழுகுழுக்குன்னு அப்படியே வெக்கமே இல்லாமல் அவள் கூட இருந்து 3 பிள்ளைய பெற்று இப்படி ஒரு நன்றி கட்டத்தனமாக தான் பிள்ளைங்களை அம்போன்னு விட்டுட்டு வந்தமே, அதை எல்லாம் அவதானே பார்த்தா, அப்பா அம்மா பார்த்தாலே அப்படின்னு அவளுக்கு உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, உபத்திரம் செய்யாமல் இருக்கணும்னு கொஞ்சம் கூட நைவ் இருக்கலாமல் இப்படி வெட்கம் இல்லாமல் இப்படி ஒரு அடுத்தவங்களோட துன்பத்திலையும் கஷ்டத்திலையும் குளிர்காய நினைக்கிற இந்த கோபி மாதிரி ஆளுங்களை என்னங்க பண்ணலாம்? கமெண்ட் பாக்ஸில் கருத்துக்களை தெரிவிச்சிருங்க. வீட்டுக்கு வர்றாங்க, பார்த்தீங்கன்னா அப்படியே கதவை திறந்தோன்னே அப்படியே பாப்பா நிற்கிறா, மயு மயு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக அப்படி கண்ணத்தை பிடிக்கிறாங்க. ஹாப்பியாக இருக்கேம்மா, ஏதாவது ஸ்வீட் இருக்கா அப்படிங்கிற, சாக்லேட் இருக்கு டேடி அப்படிங்குது. உடனே போய் எடு எடு அப்படிங்களா, அதை எடுத்து பிரித்து வேகமாக அது வாயில் ஊட்டி விடுறாரு, தானும் திங்கிறாங்க. அதுக்கப்புறம் மாமியாரோட எப்போவுமே பிரச்சனையாக சண்டையாக தான் இருப்பாரா, இருந்தாலும் கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க, இந்தாங்க அத்தை நீங்களும் வாங்கிக்கோங்க, ஐய் மருமையாக சாக்லேட் கொடுத்துட்டாரு அப்படின்னு சந்தோஷம் வாங்கிக்கிறாங்க ராதிகா அம்மா. ஏன்னா அவங்க அம்மா போலீஸில் பிடிச்சதுனால அன்னையிலேருந்து கோமா இருந்தாங்க இல்லையா, இப்போ கொஞ்சம் அப்படியே இலையை பேசிடுறாங்க. ராதிகா பார்க்குறாங்க எல்லாத்தையுமே ஒன்றுன்னா, என்ன இது இவர் இப்படி மேலேங்களையும் இப்படி பயங்கரமாக ஆடுறாரு வைக்கிறாரு. ராதிகா பார்க்குறாங்க என்ன இது இவரோட போக்கே சரியில்லையே, என்றைக்கும் இல்லாமல் வழக்கத்துக்கு மாறாக ஒரே வாக்கில் ஆடுறாரு, இவர் வந்து வின் பண்ணிட்டு வந்தார் ஒரு போட்டியில், அப்போ கூட இந்த அளவுக்கு அவர் ஆடினது இல்லையே, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு இருந்தார், ஆனால் இப்போ ஒரு மாதிரியாக இருக்காரு, ஏதோ ஒரு சம்திங் ராங், ஏதோ ஒரு தப்பு தண்டை பண்ணியிருக்காரோ அப்படின்ட்டு. என்ன கொப்பி என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு தன்னோட வழக்கமான அந்த நாக்கை அழுத்தி பேசுகிற அந்த பேச்சை பேசுகிறாங்களா. உடனே கோபி உடனே ராதிகா வா 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 அப்படி சொல்லி உட்கார வைக்கிறாங்க, இந்த உனக்கும் ஸ்வீட் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. எதுக்குங்க, என்னாச்சு, நம்ம எதிரி ஒரே வாக்கில் அழிஞ்சிட்டா தெரியுமா, நம்மளோட எதிரியா யாரு அப்படிங்கிற, என்ன ராதிகா ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற, நம்ம எதிரி யாருன்னு தெரியாது, அந்த பாக்கியா தான் அப்படிங்கிற, இங்க பாருங்க உங்களுக்கு என்ன லூசா மறக்கிற கலந்து போச்சா, அவ நம்ம எதிரின்னு நான் எப்ப சொன்னேன் அப்படிங்கிற நீ சொல்லாம இருக்கலாமா, ஆனா செல்லாம் என்னோட எதிரிமாவ, அப்ப எனக்கு எதிரினா என் பொண்டாட்டியான உனக்கும் எதிரி தானே அப்படின்னு கோபி சொல்ற. உடனே ராதியா பாக்குறாங்க, இங்க பாருங்க சும்மா ஒருத்த மனுஷங்கெல்லாம் போட்டு எதிரி எதிரிலாம் பேசி மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பாக்குறாங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாக்குறீங்க, பேசாம விடுங்க. இங்க பாரு ராதிகா, என்னோட பகை மனசுல எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, கொழுந்து விட்டு என் அப்பா சாவு கூட நான் ஒண்ணுமே பண்ண முடியா போச்சு, எல்லாத்தையும் அவ பண்ணிட்டேங்கிற ஆணவத்தில் ஆடி தெரிஞ்சால இப்ப அடங்கி போயிட்டால, இங்க பாருங்க நீங்க என்ன முட்டாளா, ஏ என்ன பின்ன என்ன, உங்க அம்மா பண்ணதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்கள எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க, உனக்கு தெரியாது, அவ அத்தை அத்தை நான் எல்லாம் பண்ணிக்கிறேன் அத்தை, அவர் எதுவும் பண்ண வேணாம் அத்தை அப்படின்னு அவள் ஏற்றி விட்டுருப்பா, அதனால தான் எங்கள் அம்மா ஆடி இருக்கு தெரியுமா அப்படின்ட்டு தன்னோட மிமிக்ரி பாணியில் அப்படியே அதே பாஷையில் பேசுகிறாங்க. உடனே ராதிகா, இங்கே பாருங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதே புரியலை, அவள் எப்படி போனால் நமக்கு என்ன, நம்ம பாட்டுக்கு இருப்போம், இதுக்காலாம் போய் இப்படி சந்தோஷப்படாதீங்க அப்படிங்கல, அதெல்லாம் முடியாது ராதிகா, நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கல, இவங்க இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான்னு தான் தோணுது அப்படிங்கிறாங்க. என்னது இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்களா, நீ என்ன உலகத்தில் இருக்க, அவள் அதிகமாக சம்பாரித்து என்ன விட முன்னேறி காட்டணுமா, ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிறக்காண்டி குறைச்ச விலைக்கு மட்டன் சிக்கன்லாம் வாங்கியிருக்கா, 2 நாள் 3 நாள் கறியை பழைய கறியை போட்டிருக்கா, மக்கள் பாவம் அவங்க என்ன இழுச்ச வாங்கிங்களா என்ன, ஒரே நாளில் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, பல நாள் திருடே ஆகப்படுவேன்ல ஒரு நாளைக்கு, அந்த மாதிரி தான் இப்போ எல்லாம் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, பாவம் இல்லை உயிரோடு விளையாடிட்டு இருக்காங்க, அதனால தான் வந்து சீல் வச்சுட்டு போயிட்டாங்க சீல் அப்படின்னு ஒரே சந்தோஷமாக ஆடுறாரு. இப்படிலாம் அவங்க தரமற்ற இது பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற, நீ என்ன ராதிகா எப்போ பாரு அவளுக்கே பேசிகிட்டு இருக்க, அவள் பண்ணியிருக்கா கைங்களும் பிடிச்சிருக்கு, அப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸர் என்ன கிருக்கீங்களா, அதெல்லாம் அறிவாளவங்க கரெக்டாக தான் தன்னோட வேலையை செஞ்சுருக்காங்க, இங்கே பாருங்கள் கண்ணால் காங்கிறத வச்சு காதலை கேட்குறத வச்சு அவங்க வேணால் பண்ணிட்டு போயிருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியும் பாக்கியம் அப்படி பண்ண மாட்டாங்க, ஒரு பைசா கிடைச்சாலும் லாபம் போதுன்ட்டு அழகாக தரமானதை தான் செய்வாங்க, எப்போவுமே அவங்களோட சமையலில் கையை சுத்தமாக இருக்கும் சமையலும் சுத்தமாக இருக்கும், எனக்கு தெரியாதா, நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துருக்கேன், என்னோடய ஃப்ரெண்டு அவள் அப்படிங்கிற, ஓ ஃப்ரெண்டுன்னு சப்போர்ட் பண்ணுறியா அப்படிங்கல, ஃப்ரெண்டுங்கிறக்கான் நான் பேசலை, அவளோட தொழில் நேர்மை திறமை எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுட்டு பேசுகிறேன், அதை விட அவள் இறக்கம் உள்ள மனசாட்சி உள்ளவ, இப்படிலாம் அடுத்தவங்க வயிற்றில் அடிச்சலாம் பண்ண மாட்டாங்க பாக்கியா, பாக்கியா ரொம்ப நல்லவங்க நேர்மையானவங்க, அவங்கள யாரோதான் பழி போட்டிருக்காங்க, அந்த பழி போட்ட வீணாமல் விளங்காமல் தான் போகணும். ஆ ராதிகா நீ என்னத்துக்கு அதெல்லாம் பேசுகிற, நமக்கு நல்லது பண்ணியிருக்கான் அதனால் அவன் நல்லா இருக்கணும் தான் வேண்டணும் அப்படிங்கிற, அது சரி நல்லது ஆம்பளை தானே நீங்கள் இதை பண்ணால் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, அவையவேங்கிறீங்க, சரி விடு நான் தெரியாமல் சொல்லிட்டேன், நல்லது பண்ணியிருக்காங்க ஆனோ பொண்ணோ அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் ராதிகா அப்படிங்கிறாங்க.
உடனே ராதி நினைக்கிறாங்க, இவர் பேசுறதெல்லாம் பார்த்தா புரியலையே, இவர் ஏதோ பண்ணது மாதிரி தானே தெரியுது, இப்படி அடுத்தவங்களை திட்டணும்னு டக்குன்னு கோவம் வருது, அப்போ தன்னைத்தான் திட்டுறான்னு தெரிஞ்சுட்டு கோவிக்கிறாரோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த செஃப் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணோன்னே ஐயோ இவர் கீழே வரணுமா அப்படின்ட்டு, ஆ ஹலோ ஹலோ டவர் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறாங்க. அந்த பக்கத்து போய் பேசுகிறாங்க, ராதிகா சரியாக கண்டுபிடிக்கிறாங்க, அப்படியே போய் பார்க்குறாங்க. கரெக்டாக எட்டி நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க, யோ என்னையா நீ பாட்டுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்க, நான் இப்போ வீட்டில் இருக்கேன், நீங்கள் வீட்டில் இருக்கேன்னு எனக்கு தெரியும், அந்த ஹோட்டலில் அகமகந்து சிரிச்சிட்ருக்கீங்கன்னு நினச்சேன், அதனால தான் ஃபோன் பண்ணேன். சரி சரி விடு, இப்போ எதுக்கு பண்ணேன் சார், நான் எல்லாத்தையும் நல்லா பண்ணிட்டேன் பக்காவாக, பார்த்தீங்கல்ல பார்த்தேன் பார்த்தேன், சீல் வச்சுட்டாங்க, எல்லாம் நீ பண்ணது தான் ரொம்ப சந்தோஷம், நீ பண்ண இந்த காரியத்துக்கு உனக்கு எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம், நான் சொல்கிற பேமெண்ட்டை விட கூடவே தர்றேன் அப்படிங்கல, உன் செல்லுக்கு வரும், இப்போ நான் போட்டு வரேன் போதுமா, ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லி வச்சிடறாங்க. அட பாவி மனசா, நீ தான் எல்லாம் பண்ணதா அப்படின்னு ராதி அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம எவ்வளோ சப்போர்ட் பண்ணோம் பாக்கியாவை கண்டி, அப்போ அது பூரா கரெக்டு தான், இவர் பேசுனது பூரா பொய்யா அப்படிங்கல, கரெக்டாக திரும்புறாரு. ராதி அனுக்கிறாங்க பார்த்து, ஐயோ அம்மா அப்படின்னு அதிர்ச்சி ஆயிடறாரு. என்ன ராதிகா நீ பாட்டுக்கு பக்குன்னு வந்து நிற்கிற அப்படிங்கிறாங்க. என்ன இது அப்படிங்கல, என்ன என்ன இது அப்படிங்கிறாங்க. என்ன ராதிகா இப்போ நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அந்த அப்படிங்கிறாங்க. அவங்க என்னது என்னதுன்னு இது ஃபோனு அப்படிங்கிறாரு. அதெல்லாம் இல்லை, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ராதிகா கேட்க, இல்லை ராதிகம்மா அது வந்துமா, நீங்கள் எல்லாமே இது நீங்கள் தான் பண்ணதா அப்படிங்கல. அதெல்லாம் இல்லை, நான் வேற பேசினேன், நான் நல்லா எல்லாத்தையுமே கேட்டுட்டேன், என்கிட்ட மறைக்காதீங்க அப்படிங்கல. கரெக்டாக இங்கே வந்துடுறாங்க அவங்க அம்மா, ஏ ராதிகா அவர் நல்லதான் பண்ணியிருக்காரு, அவரை போட்டு ஏண்டி திட்டுற, ஆ சொல்லுங்க த நீங்கள் தான் கரெக்ட் எப்போவுமே, ஆ இது இப்போ தான் தெரியுதோ, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போடி வெளியிலும் கழுத்தை பிடிச்சி தள்ளிங்க, அத்தை விடுங்க அதெல்லாமா இப்போ பேசிக்கிட்டு, அது வேற கோபி, இப்போ நல்ல கோபி, உங்களுக்கு பிடிச்ச மருமையை நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பொண்ணுக்கிட்ட அப்படிங்கிற, விடு ராதிகா அப்படிங்களா, அம்மா வாயை மூடுங்கம்மா அப்படிங்கிறாங்க. எனக்கு எப்போவுமே நீதி நேர்மை தான் முக்கியம், நான் ஒன்றும் அடுத்தவன் புருஷனை கட்டிக்கல, அவர் இல்லை டைவர்ஸ் பண்ணிவிட்டு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அதோட விட்டுரு, ஏன்னா நீங்கள் மனசில் நினைப்பீங்க அடுத்த புருஷனை கட்டிக்கிட்டே இது மட்டும் நேர்மையாண்டு, அதுக்கு தான் இப்போ தெளிவு கொடுத்தேன், இங்கே பாருங்கள் நல்லா சொல்லிட்டேன். பாக்கியா பாவம் அவங்க ஏதோ கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காங்க, அவங்க வயிற்றில் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப குற்றம், அந்த பாவம் என் பிள்ளையை வந்து சேரக்கூடாது, அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி தப்பு பண்ணுறது வேணாம், போயிட்டு எல்லா உண்மையும் சொல்லுங்கள் அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. உடனே கோபி, ஆ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ செலவழித்து இந்த ஒரு இலக்கை அடைஞ்சிருக்கேன், அவள் இன்னைக்கு எப்படி தலையில் முக்காடு போட்டு அழுதா தெரியுமா, அடடடா காண கண்கொள்ளா காட்சி தெரியுமா அப்படிங்கல, இதே நிலைமை உங்களுக்கு வராதுன்னு என்னங்க நிச்சயம், நீங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டு எப்படி கஷ்டப்பட்டீங்க, அப்போ அதே பாக்கியா நகையெல்லாம் கொண்டாந்து கொடுத்தாங்க பாவம்னு சொல்லிட்டு, அந்த மனசு ஏங்க உங்களுக்கு புரியல, ஆ அந்த நகையெல்லாம் எங்கள் அப்பா அம்மாவோட நகை தான், இப்போவும் புரிஞ்சுக்காம தான் பேசுகிறீங்க பாருங்கள், அதை கொடுத்தாங்களே அந்த மனசத்தையும் பார்க்க சொல்கிறேன், அது யாரோட நகை நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிற, இங்கே பாரு ராதிகா நீ பேசாமல் போ அப்படிங்கல, இல்லைங்க நான் இதை சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன ராதிகா நினச்சிட்டு இருக்கு அப்படிங்கல, நீங்கள் என்ன கத்துனாலும் சரி இந்த உண்மையெல்லாம் நான் சொல்லுவேன் அப்படிங்கல. அவங்க அம்மா இருந்துட்டு, ராதிகா வேணா ராதிகா விட்டுரு, அவர் நல்லதான் பண்ணியிருக்காரு, விடு அவள் ஆணவம் அழியட்டும் அப்படிங்கல, அம்மா வாயை மூடுமா அப்படிங்கிறான், ஆ என்னத்தை நீ அதட்டு உன் புருஷனை அதட்டு அப்படின்ட்டு போகிறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா கோபி, வேணா ராதிகா விடு, நீ அங்கெல்லாம் போய் என்னை காட்டி கொடுக்காது அப்படிங்கல, இல்லைங்க என் மனசாச்சு என்னை கேட்கல அப்படிங்கல, இப்போ நீ போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. மணி ஆயிடுச்சு, இப்போ எத்தனை இந்நேரத்துக்கு மேலே போய் கதவை தட்ட போறியா, அவங்கெல்லாம் தூங்கியிருப்பாங்க, இப்போ போனாலும் ஏ என்னடி ராதிகா ஏண்டிங்க வந்த அப்படின்னு எங்கள் அம்மா ஈஸ்வரி இருக்கே உன்னை எவ்வளோன்னு தான் கடிக்கு கொதறும், இது தேவையா அப்படிங்கல. நீங்கள் பாருங்கள் நீங்கள் எப்படி மாற்றி பேசினாலும் சரி பல குரலில் பேசினாலும் சரி என்னை ஒன்றும் பண்ண முடியாது, நான் போவேன், வா ராதிகா போறியா அப்படி காலையில் போய்க்க அப்படி போகிறதா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு போய் இழுத்து கொண்டே உள்ளுக்க வச்சிடறாங்க. என்ன பண்ணுறது இவளை, காலையில் எந்திரிக்க விடாமல் பண்ணணுமே, அத்தை என்ன பண்ணலாம் பேசாமல் இவ்வளோ தூங்க விடாமல் பண்ணுறதுக்கு பாலில் ஏதாவது கலந்து கொடுங்க, ஆ சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. ராதிகாவும் அதை போட்டு அப்படி தூங்கி அதை குடிச்சிட்டு தூங்கிடுறாங்க. தூங்கிட்டு இருக்கல நல்லா தூங்குறாங்க. அதிகாலையில் கனவுல வர்றாரு அவங்க மாமனார், போயிட்டு மருமகளே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உன்னை நான் இது வரைக்கும் அப்படி கூப்பிட்டதில்லம்மா, உனக்கு நான் இன்னொன்று சொல்கிறேம்மா, அங்கே என் மகளாக இருக்கிற அங்கே பாக்கியா ரொம்ப தவித்துக்கிட்டு இருக்காம்மா, நட்டாத்தில் நிற்கிறாம்மா, நீ நல்ல மனசுக்காரி நீ எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் உன் கனவுல வந்து சொல்கிறேன், நீ போய் காப்பாற்றுமா, என் மருமகளை நீ மட்டும்தான்மா காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறாங்க. உன்னை இங்கே வந்து சதி செஞ்சு உன்னை படுக்க வச்சுருக்காங்க, தயவு செஞ்சு போமாம்மா, காப்பாற்றுவியாம்மா காப்பாற்றுவியா அப்படின்னு சொல்லலை, காப்பாற்றுறேமாம்மா அப்படின்ட்டு டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. பார்த்தா பாக்கி கோபியா அந்த கோபியை இருந்துட்டு, ஏய் ராதிகா என்ன 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 காப்பாற்றுறேன் அப்படிங்கல, உங்கள் அப்பா என் கனவுல வந்தார், கனவுல வந்தாரா என்ன சொன்னார் அப்படிங்கல, பரவாயில்லையே உன் கனவுல வந்திருக்காரு அப்படின்னு முறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அவர், என்ன சொன்னார்னு நான் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி இவர்கிட்ட சொன்னால் போக விட மாட்டாரு, அதனால பேசாமல் இருப்போம், அவங்களுக்கு எதிர் மாதிரி பேசிட்டு அப்புறமா போவோம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு ராதியா நினைக்கிறாங்க. நினச்சிட்டு என்ன சொன்னார் அப்படிங்கல, இல்லை என் பையனை நல்லபடியாக பார்த்துக்கன்னு சொன்னார், பார்த்தியா பார்த்தியா என் பையன் மனசிருந்து நடந்துக்குன்னு சொன்னார் பார்த்தியா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் நீ என்ன நினைக்க போகிற, என் மாமனார் சொன்னதை நான் நிறைவேற்றுவேன், அப்போ சத்தியம் ஒன்று கண்டிப்பாக சத்தியமாக என் மாமனார் சொன்னதை நிறைவேற்றுவேன் போதுமா அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. அப்பாடா இப்போதான் நிம்மதியாக இருக்குன்னு ஜாலின்ட்டு வெளியில் போயிடுறாங்க. ஏன்னா இவன் போக மாட்டான்னு, அவங்க சத்தியம் பண்ணதே அவர் சொன்ன கனவுல பாக்கியாவை காப்பாற்றுன்னு, அதை சரின்னு சொல்லி
எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் காலையில் அவர் போனதுக்கப்புறம் கிளம்புறாங்க வெளியில், அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு தான் போகிறாங்க. வாயை மூடிட்டு இருக்கிறமா, ஏதாவது மறுபடியும் முக்கியம்னு பார்க்காத, ஆயிரம் தான் நான் தான் உனக்கு முக்கியம், சரிடி எனக்கு என்ன வம்பு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சரிடி இது நீ சொல்லிட்டுனா உன் புருஷனை கைது பண்ணிடுவாங்களே, அப்புறம் உன் தொழில் பூரா பரவாயில்லம்மா, போயிட்டு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ வெளியில் வரட்டும், அப்போ தான் அவருக்கு புத்தி வரும், அடுத்தவங்க குடியை கெடுத்தால் என்ன கஷ்டம்னு தெரியட்டும், அந்த தொழிலை நான் பார்த்துக்கிறேன், நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன், ஆனால் ஒரு குடும்பம் தத்தளிக்கிறத நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை நேர்மையை உடைக்க கெத்தாக போயிட்டுருக்கார் ராதிகாவை. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து நாங்கள் பொண்ணான கையில் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.